हेलो फ्रेंड्स इनकी नम्बर चैनल बिस्मिल्लाह बात सांबार सादम एप्पडी सेयलान्रत वंदुट्टु ना उंगलुक्कु रेसिपी शेयर पण्रेन अरिसी वंदुट्टु मुक्काल कप एडुत्तिरुक्केन सो मुक्काल कप अरिसी एडुत्तिरुक्केन कल कप तुवरम पर्प एडुत्तिरुक्केन सो इदै ना वाश पण्णिड्रेन अरिसियुम पर्प्पुम वाश पण्णियाच्चु இதில் வந்துட்டு ஒரு மூன்றரை டம்ளர் தண்ணி வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன் எப்பவுமே உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக ஒரு அளவுக்கு டூ கிளாஸ் ஆஃப் வாட்டர் வச்சிங்கன்னா அது சரி வராது உங்களுக்கு ரைஸ் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும் இப்போ உங்களுக்கு பிஸ்மில்லாபாத்தில் வந்துட்டு எப்பவுமே ரைஸ் கொஞ்சம் இழைய அதாவது கொஞ்சம் மசிச்சா போல இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ அது ஹாஃப் கிளாஸ் ஆஃப் வாட்டர் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ரெண்டு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம் ஸோ ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக அடங்கிடுச்சு எனக்கு இது டோட்டலாக குக் ஆகிறதுக்கு ஒரு 12 மினிட்ஸ் ஆச்சு ரைஸ் அண்ட் தால் நல்லா குக் ஆகிடுச்சு ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இது மாதிரி ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் வெற வெறையெல்லாம் இருக்கக்கூடாது நல்லா மேஷ் ஆகிடணும் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கருவேப்பிலை ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிடலாம் ஃப்ரை பண்ணிடுங்க ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிடலாம் ஸோ வெஜ்ஜீஸ் வந்துட்டு நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காய் பீன்ஸ் கேரட் கோவக்காய் உங்களுக்கு எந்த காய்கறி வேணுமோ நீங்கள் வந்துட்டு அந்த காய்கறியை சேர்த்துக்கலாம் கேட்ட இந்த வெஜ்ஜீஸ் வந்து நான் ஆட் பண்ணிடுறேன் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ கத்திரிக்காய் ஆட் பண்ணிடலாம் ஸோ இதை தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க 2லேருந்து 2.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஸோ இது குக் பண்ணிடலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள் நல்லா காயில் நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள் சைடில் வந்துட்டு இந்த ஆயிலில் வந்துட்டுருக்கு ஸோ நல்லா குக் ஆகிடுச்சு நம்ம குக் பண்ணி வச்சுருக்க ரைஸ் அண்ட் தால் கிளியெல்லாம் இதை நம்ம ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு இது ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்துட்டு சோக் பண்ணி அதோடைய தண்ணி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்துட்டு இதில் நான் ஆட் பண்ணிடுறேன் உங்களுக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சம் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது டைமாக உங்களுக்கு வந்துட்டு கட்டியாகும் பிகாஸ் பருப்பு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இப்போ நம்ம இதை வந்துட்டு சாம்பார் பவுடர் போட்டு தாளிச்சிடலாம் இதில் கொஞ்சமாக நெய் விட்டு கேஷ்யூஸை வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஜூஸ் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதில் இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம் தாராளமாக நெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் பிஸ்மில்லாபாத் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இதில் வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் சாம்பார் பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதை வந்துட்டு சாம்பார் பவுடர் வந்து நெய்யில் போட்டு இது மாதிரி தாளித்து எடுத்து நீங்கள் சாம்பார் சாதத்தில் ஊற்றிங்கன்னா நல்லா அரோமா இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த கீழ தாளித்த சாம்பார் பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிடுங்க இதுக்கு மேலே ஒரு 2 ஸ்பூன் ஆஃப் நெய் ஆட் பண்ணிக்கோங்க அந்த வாசனையே நல்லாயிருக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோக்கு நெய் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதில் வந்துட்டு கேஷ்யூஸ் இருக்குது பார்த்திங்களா அதை ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி ஸோ நம்மளுடைய பிஸ்மில்லாபாத் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்ல ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு கம்ஃபர்ட் ஃபுட் இதில் மெயினே வந்துட்டு சாம்பார் பவுடர் தாங்க ஸோ சாம்பார் பவுடர் கொஞ்சம் நீங்கள் மிளகாத்தூளை கம்மி பண்ணிவிட்டு சாம்பார் பவுடருக்கு கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க
கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.